हलो फ्रेंड्स, नाम इप्पो पनीर बटर मसाला से ये पोरो अदुक्कु तेवैयान पोरुट्कल पनीर एडुत्तिरुक्कोम अप्पुरम ओरु स्पून मिळगाय तूळ एडुत्तिरुक्कोम अप्पुरम ओरु स्पून गरम मसाला तूळ एडुत्तिरुक्कोम अरै स्पून धनिया तूळ एडुत्तिरुक्कोम ओरु तक्काळि अरैच्चि वच्चिरुक्कोम மூணு வெங்காயத்தை அரைச்சி எடுத்துருக்கோம். பச்சையாகவே அரைச்சிக்கலாம். பட்டர் எடுத்துருக்கோம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், அப்புறம் ஜீரகம் பருத்து பொடிச்சு வச்சுருக்கோம். இப்போ கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். பட்டை போட்டிருக்கோம். வெங்காயத்தை போட்டுக்கிறோம். அரைச்ச வெங்காயத்தை நல்லா வசக்கிக்கணும். கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர்றது வரைக்கும் நம்ம நல்லா வசக்கிக்க போகிறோம். இப்போ கலர் மாறிடுச்சு. இஞ்சி பூண்டு போட்டுக்கிறோம். நல்லா வசக்கிக்கிறோம். இப்போ தக்காளியை போட்டுக்கிறோம். அரைச்ச தக்காளியை நல்லா வசக்கிக்கணும். பச்சை வாசனை போகணும். இப்போ நல்லா வசங்கிடுச்சு. இதில் நம்ம கரம் மசாலாத்தூள் போட்டுக்கிறோம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள், இதை நல்லா வசக்கிக்க போகிறோம். நல்லா வசக்கியாச்சு. பட்டர் போட்டுக்கிறோம். இப்போ தண்ணி விட்டுக்கிறோம். ஒரு கப் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா தரதரன்னு கொதிக்கட்டும். இப்போ உப்பு போட்டுக்கிறோம். இப்போ பன்னீர் போட்டுக்கிறோம். நல்லா கிண்டிக்கிறாங்க. இப்போ ஜீரகத்தை பொடிச்சு போட்டுக்கிறோம். ஜீரகம் நல்ல மணத்தை கொடுக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது, அதனால் போட்டுக்கிறோம். கஸ்தூரி மேத்தியும் அது மாதிரி தான், மணமாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது, அதனால் கடைசியில் கஸ்தூரி மேத்தியும் போட்டுக்கலாம். இதில் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கிறோம். இப்போ எடுத்துக்கலாம் இதை. இப்போ உங்கள் சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.